திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 849 அதிகாரம் புல்லறிவாண்மை. ஒரு வியாபாரியிடம் சுயமாக சிந்திக்க தெரியாத முட்டாள் ஒருவர் வேலை பார்த்து வந்தார். ஒரு நாள் வியாபாரி அவருடன் வெளியூர் பயணம் சென்றார். வழியில் இருட்டுவிட்டது. எனவே அங்கிருந்த ஒரு சத்திரத்தில் தங்க முடிவு செய்து குதிரையை வெளியில் ஒரு மரத்தில் கட்டிவிட்டு வேலைக்காரனிடம் இரவு முழுவதும் தூங்காமல் குதிரையை பார்த்து கொள்ளச் சொன்னார். இரவு முழுவதும் எப்படி தூங்காமல் இருப்பது என்று வியாபாரியிடம் கேட்டார் அந்த வேலைக்காரர். அதற்கு, ஏதேனும் தீர்க்க முடியாத பிரச்சனை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தால் தூக்கம் வராது என்றார் வியாபாரி. வேலைக்காரனும் சரி என்றார். சிறிது நேரம் கழித்து வியாபாரி வெளியே வந்தார். வேலையால் என்ன செய்கிறான் என்பதை சோதித்தார். வியாபாரியை பார்த்ததும், ஐயா, நான் தூங்கவில்லை. வானில் இருக்கும் நட்சத்திரங்கள் தானாக வந்ததா அல்லது யாரேனும் கொண்டு வந்து போட்டார்களா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். நல்லது என்று கூறி சென்று உறங்கச் சென்றார். வியாபாரி சிறிது நேரம் கழித்து மீண்டும் வந்தார். அப்போது அவர், ஐயா, கடலில் உப்பு தானாக வந்ததா அல்லது யாரேனும் கொண்டு வந்து கொட்டினார்களா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். வேலைக்காரர் அறிவுபூர்வமாகத்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்று நம்பி வியாபாரியும் நிம்மதியுடன் படுத்து தூங்கினார். காலையில் கண்விழித்து பார்த்தபோது வேலையால் மிகவும் சீரிய சிந்தனை வைப்பட்டு இருப்பதை பார்த்த வியாபாரி, இப்போது என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த வேலையால், ஐயா, உங்கள் குதிரை தானாக ஓடிவிட்டதா அல்லது யாரேனும் திருடி சென்று விட்டார்களா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். வியாபாரி என்ன சொல்வது என்று தெரியாமல் தன்னைத்தானே நொந்து கொண்டார். அறிவு இல்லாதவரிடம் அவருக்கு அறிவில்லை என்று தெரிவிப்பவர் அறிவில்லாதவராய் தெரிவார். அறிவு இல்லாதவரை பொறுத்தவரை அவருக்கு அவர் அறிவுடையராகத்தான் தெரிவார் என்பதை காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். அறிவில்லாத வாழ்வு மனிதத்தின் சிறுமை, அறிவுடைய வாழ்வு மனிதத்தின் பெருமை. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.